ஹெட் எய்ட்ஸ் அண்ட் ஹெட் ஃபேக்டர். ஒரு காலத்தில் வந்து ஹெச்ஐவி அப்படின்னாலே வந்து அது இருபது தொற்று நோய் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் கண்டு ஒரு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா வந்து அந்த கிராமத்தையே வந்து தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஸோ அது பற்றியான விழிப்புணர்வு வந்து பெரும்பாலும் மக்களிடம் இல்லை. அவர்கிட்ட எப்படி அனுப்புவது, எப்படி பேசுவது, காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோயா இல்லை கை குலுக்குவதன் மூலமாக பரவக்கூடிய நோயா எப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருக்கு. ஸோ ஓவர் த பீரியட் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 20-30 ஆண்டு காலமாக இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வை வந்து மக்களிடம் எடுத்து சென்று அந்த மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது. ஸோ அரசாங்கத்தின் சார்பாக வந்து பல நிகழ்ச்சிகள் எவ்வளோ பெரிய ஒரு கேம்பெயின்லாம் நடக்கும். ஏன்னா வந்து அது தொற்றுநோய் இல்லை அப்படிங்கிறத மக்களை புரிய வைக்கிறதுக்கு நீண்ட நாட்கள் எடுத்துருச்சு. இதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இப்போ அவர்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஓரளவு மக்கள் வந்து அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து அவர்களுடைய ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் முன்னேற வேண்டும், பொருளாதார ரீதியிலும் சரி அவர்கள் வந்து ஒரு துறை ரீதியாகவும் சரி அவர்கள் சாதிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நம்ம அந்த ஒரு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.